காய்ஸ், குட் மார்னிங். என்னாச்சுன்னா வந்து நேற்று நைட்டு வந்து உங்களுக்காக வந்து டைம் டேபிள் போட்டேன். அப்போது வந்து தூங்க லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து ஃபுல் டு டூ லிஸ்ட் வந்து எனக்கு என்ன ஃபுல்லாக பண்ணணும்னு தெரிஞ்சால் கூட நான் என்ன பண்ணிடுவேன் வந்து நான் டெய்லியுமே வந்து எழுதுவேன். ஏன்னா எழுதிட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுவோம், ஒரு சந்தோஷம் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். டைம் வந்து 11 ஆயிடுச்சு. நம்ம பயோ கிளாஸ் வந்து போகிறோம். அப்புறம் வந்து பயோ முடிச்சுட்டு ப்ரீவியஸ் குவஸ்டின் முடிக்க போகிறோம். அது முடிச்சக்கப்புறம் வந்து என்ன அப்டேட் வந்து உங்களுக்கு மறக்காம சொல்றேன். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். மார்னிங் படிக்கிறதுக்கு, ஏன்னா மார்னிங் வந்து இந்த ரூம் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஈவினிங் பிரைட்டாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் வந்து ஈவினிங் வந்து எல்லாம் அந்த ரூமில் இருக்கிறதுனால நான் தனிமையாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன். திஸ் இஸ் மை மினி ஸ்டடி ரூம். ஃபர்ஸ்ட் டே இப்படி தான் இருந்துச்சு. அந்த ரூம்க்கே மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி திருப்பி அந்த ரூம்லேருந்து திருப்பி இங்கே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர வச்சுருக்கேன். திமுங்களம், நீ என்ன பண்ற? நம்ம குடோன்ல இருக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போயே நம்ம பண்ண வீட்டுல வச்சு. சரி பேயே, திமுங்களம் பண்ண வீட்டுல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போயே நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரிங்க வாஜார. மண்ட கசாயம், தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நீ நம்ம குடோன்லயே வச்சு. கிளம்பு சார். இதுக்கு பருத்தி முட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு குடுக்கற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னு தெரியலையே. அதான் நீங்க I have finished my digestion and absorption lesson. And இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, body fluids and circulation இருக்கு, and breathing and exhalation இருக்கு. டக்கு டக்குன்னு முடிக்க போறோம், முடிச்சிருவோம்.
முடிச்சு நான் உடனே வந்து உங்களுக்கு சொல்றேன்.